ஆத்மநிர்பார் என்பது ஏதோ தன்னுடைய தனி கண்டுபிடிப்பு போடவும் உலகத்திலேயே உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவதற்கு இது சர்வரோக நிவாரணி போடவும் பிரதமரும் பாஜகவும் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியராக இருப்போம், இந்திய பொருட்களையே வாங்குவோம் என்று அவர் பிரச்சாரம் செய்தார். அரசு அமைப்புகள் அத்தனையும் அதை பிரச்சாரம் செய்தன. இந்திய பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் அவை எல்லாம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதோடு இணைந்ததுதான். இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்வதென்றால் இந்தியா என்கிற உருவாக்கத்தில் அடிப்படையான நான்கு அம்சங்கள் இருந்தன. ஒன்று மதச்சார்பற்ற ஜனநாயகம், இரண்டு பொருளாதார சுயசார்பு, மூன்று சமூக நீதி, நான்கு கூட்டாட்சி தத்துவம். எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் மட்டுமின்றி இந்தியாவினுடைய உருவாக்கத்திலேயே கூட சுயசார்பு என்பது அதிலே இருக்கிறது. எனவே இது புதியதும் அல்ல, தனித்துவமானதும் அல்ல. பிரதமர் மோடி ஆத்மநிர்பார் என்பதை ஆத்மசுத்தியோடு சுய நேர்மையோடு தான் சொல்லுகிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது. நாட்டின் பாதுகாப்புத்துறை உட்பட பெரும்பாலான துறைகளில் 100% அந்நிய முதலீட்டையும் அந்நிய நிறுவனங்களையும் அனுமதித்துவிட்டு சுயசார்பு எங்கிருந்து வரும் என்று சொல்கிறார் என்று தெரியவில்லை. நிலக்கரி சுரங்கம் தப்பவில்லை, வங்கிகள் தப்பவில்லை, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தப்பவில்லை. இவை அனைத்தும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துவிட்டு இதை வந்து ஆத்மநிர்பார் சுய சார்பு என்று அவர் பேசுவது உண்மையில் ஒரு நேர்மையற்ற அம்சமாகவே பார்க்க வேண்டியதற்கு. தமிழகத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். தமிழகத்தில் வேலைவாய்ப்பற்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஆதாரமாக விளங்கியது திருப்பூர் பின்னலாடை தொழில். அந்த தொழில் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது, அதில் இந்த ஆத்மநிர்பார் என்று சொல்கிற சுயசார்பு எந்த அளவிற்கு அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை பார்த்தால் தெரிந்துவிடும். கடந்த ஒரு வருட காலமாகவே பஞ்சு விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நூல் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. கடந்த 4 மாதத்தில் மட்டும் 4 மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது. ஏன் இப்படி உயருது என்று பார்த்தால் வெளிநாடுகளில் நூல் தட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால் இந்தியாவில் உற்பத்தியாகிற நூல் முழுவதும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதில் ஈடுபட்டு இருக்கவர்கள் அத்தனை பேரும் குஜராத் வியாபாரிகள்தான். அதே சமயத்தில் பின்னலாடை தொழிலுக்கு போதுமான நூல்கள் கிடைக்கவில்லை. இதனால் 60%, 70% என்று தான் பின்னலாடை இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இந்த வியாபாரிகள் நூலை வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக அவங்க அந்நிய செலாவணி கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் 1 கிலோ பஞ்சை அல்லது 1 கிலோ நூலை ஏற்றுமதி செய்தால் அதற்கு வெறும் 250 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். அதே சமயத்தில் இதை பின்னலாடையாக மாற்றினால் அது 1 கிலோவிற்கு ரூபாய் 800 வரை அந்நிய மூலதனம் கிடைக்கும். இது நூல் ஏற்றுமதியின் மூலம் கிடைக்கிற அந்நிய செலாவணியை விட பின்னலாடை ஏற்றுமதியின் மூலம் கிடைக்கிற அந்நிய செலாவணி 2.85 மடங்கு அதிகமாகும். இதை தவிர இன்னொரு அம்சம் இருக்கிறது. உதாரணமாக 1 கோடி ரூபாய் முதலீட்டில் இருக்கிற நூற்பாலை, அதாவது பஞ்சை நூலாக மாற்றுகிற ஆலையில் 5 பேர் மட்டும் பணிபுரிந்தால் போதுமானது. ஆனால் 1 கிலோ நூலை அது பின்னலாடையாக மாற்றுவதற்கு அல்லது 1 கோடி ரூபாய் மூலதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 1 கிலோ பின்னலாடையை உற்பத்தி செய்வதற்கு 120 பேர் குறைந்தபட்சம் அந்த தொழிலில் ஈடுபட வேண்டியிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நூல் நூற்பு என்பது பஞ்சை கொள்முதல் செய்து நூற்பதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் பின்னலாடை தொழிலுக்கான பணிகள் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது? நூலை கொள்முதல் செய்வதில் ஆரம்பிக்கிறது. நூலை கொள்முதல் செய்பவர், அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்பவர், அங்கு அதற்கு சாயமேற்றுபவர், அதை ஆடையாக நூற்பது,
அதன் பிறகு அதற்கு எம்ப்ராய்டரிங் போடுவது, தைப்பது, ஏற்றுமதி செய்வது என்று ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு பின்னல் அதற்குள் இருக்கிறது. அப்போ அஞ்சு பேருக்கு மட்டும் வேலை கிடைக்கிற ஒரு தொழிலை நீங்கள் உயர்த்தி பிடிப்பீங்களா? இல்லை, 120 பேருக்கு வேலை கிடைப்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்வீர்களா என்ற கேள்வி எழுகிறது. இதில்தான் அரசின் நேர்மையற்ற தன்மை இருப்பதாக நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இப்போ பல பேர் கேட்கலாம், சரி நூல் விலை உயர்ந்து போச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து மோடி அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுமா என்கிற கேள்வியை சில பேர் அப்பாவித்தனமாகவும் சில பேர் உள்நோக்கத்தோடும் கேட்பார்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய நூல் விற்பனையை ஒழுங்குபடுத்துகிற ஏற்பாடு காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திடம்தான் இருக்கிறது. அந்த நிறுவனம் இதை ஒழுங்குபடுத்தும். அந்த நிறுவனம் என்ன செய்யலாம், இப்போ உதாரணமாக வெங்காய விலை தாறுமாறாக உயர்ந்தபோது, பற்றாக்குறை ஏற்பட்ட போது அரசாங்கம் ஒரு தற்காலிகமாக வெங்காய ஏற்றுமதியை நிறுத்தி வைத்தது. அதன் மூலமாக விலை உயர்வை தடுத்தது, தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொண்டது. அதே விஷயத்தை இங்கே செய்வோமானால் பின்னலாடை தொழில் செழிக்கும், அதை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வாழ்க்கை பெறுவார்கள், அதன் மூலமாக உங்களுக்கு பணச்சுழற்சி ஏற்படும். இது மொத்தத்தையும் அவர்கள் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ இதை மத்திய அரசு இதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, இப்போ மின்சார சட்டம் 2020, மின்சார திருத்த சட்டம் 2020 கொண்டு வந்தார்கள். அதனுடைய பொருள் என்ன, நீங்கள் அந்நிய முதலாளிகள் இந்தியாவில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை வாங்கலாம், இந்தியாவில் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம், இந்தியாவில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை வேறு நாடுகளுக்கு அனுப்பலாம், வேறு நாடுகளில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை இந்தியாவிற்குள் வாங்கலாம். என்ன இது, என்ன விதமான நடைமுறை? அப்போ என்னென்னா, மதிப்பு கூட்டல் நடைபெறுவது அத்தனையும் எங்கே நடைபெறும் என்றால் வெளிநாட்டில் நடைபெறும். ஆனால் அதே சமயத்தில் அதன் காரணமாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஏராளமான வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள், இந்தியர்களுக்கு இந்திய இளைஞர்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அடித்து பறிக்கப்படும் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் வேளாண் சட்டத்திலும் இருக்கிறது. இப்படி பாதுகாப்பு, மின்சாரம், விவசாயம் என அடிப்படையான தொழில்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற அத்தனை தொழில்களையும் அந்நிய மூலதனத்திடம், அந்நிய நிறுவனங்களிடம் கொடுத்துவிட்டு எங்கிருந்து சுயசார்பு வரும் என்று சொல்கிறார் என்று தெரியல. நான் இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எத்தனை பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, சுயசார்பை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை அமெரிக்காவினுடைய கொரோனா கால அனுபவம் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. அவங்க வல்லரசு தான், உலகத்தில் எல்லாத்தையும் அழிக்க முடியும்தான், ஆனால் தன்னாட்டு மக்களை பாதுகாக்க முடியாத கையறு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதற்கு அடிப்படையான காரணம் ஒன்று இருக்கிறதென்றால், அவர்கள் நாட்டில் மருத்துவம் பொதுத்துறையில் இல்லை, அத்தனையும் தனியார் துறைக்கு தள்ளப்பட்டது. அந்த வல்லரசு நாட்டில் தான் உலகிலேயே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகம், அங்குதான் கொரோனாவால் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு, தான் பெர்னி சாண்டர்ஸ் என்கிற அமெரிக்காவில் கடந்த ஆண்டு இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிட்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார், தன்னுடைய மூச்சும் பேச்சும் தனியார்மயம் என்பதை மட்டுமே கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் தனக்கு கொரோனா வந்தபோது நேரடியாக அரசு மருத்துவமனையில் தான் சென்று படுத்து கொண்டார், அரசால் நிர்வகிக்கப்படும் இராணுவ மருத்துவமனையில் என்பதை சொன்னார். இப்போ நம்முடைய பிரதமர் இதே போன்றுதான் மேம்போக்காக ஆத்ம நிர்பார் சுய சார்பு என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் எண்ணம் முழுவதும் சுயசார்பு என்பதாக இல்லை, சுய சரணாகதி என்பதாகத்தான் இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள்ல, செல்ஃப் ரிலையன்ஸ் என்று, அதுதான் இந்த ஆத்ம நிர்பார் என்று சொல்கிறார்கள். செல்ஃப் என்றால் தான் என்று பொருள், அல்லது அந்த அவர் தானும், ரிலையன்ஸ் என்றால் ரிலையன்ஸ் குடும்பம். ஸோ அவர் சொல்லுகிற செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது தானும் ரிலையன்ஸ் என்னும் குடும்பமும் என்று தான் இருக்கிறது. எனவே ஆத்ம நிர்பார் என்பது ஆத்ம சமர்ப்பண், சுய சார்பு என்று பேசிக்கொண்டே சுய சரணாகதியை கடைப்பிடிப்பதுதான் மோடி பாஜகவின் கொள்கை என்பதை சொல்ல விரும்புகிறேன்.